கோவையில் மின்சாரம் தாக்கி கை கால்களை இழந்த தொழிலாளிக்கு செயற்கை கை கால்களை பொருத்தி கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் மின்சாரம் விபத்தில் இரண்டு கைகள் மற்றும் இரண்டு கால்களை இழந்தார். இவரின் பெற்றோர்களும் கட்டிட பணிக்கு சென்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் அனைத்து தேவைகளுக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் இருந்தார். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரனிடம் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்ததை அடுத்து கோவை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் நிர்மலா மற்றும் முடநீக்கியல் இயக்குநர் மருத்துவர் வெற்றிவேல் செழியன் தலைமையில் செயற்கை அங்க வடிவமைப்பாளர்கள் பாலச்சந்தர், ஆனந்த் பாபு, கோகுல்ராஜ், ஜெகன் ஆகியோர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு தமிழக அரசின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எடை குறைந்த இரு செயற்கை கைகள் மற்றும் இரு செயற்கை கால்கள் இலவசமாக பொருத்தப்பட்டது. இரண்டு கைகள் மற்றும் இரண்டு கால்கள் இழந்தவருக்கு தமிழ்நாட்டில் இதுவே முதன்முறையாக விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. வெற்றிகரமாக இந்த சிகிச்சையை மேற்கொண்ட கோவை அரசு மருத்துவமனையின் மருத்துவ குழுவினருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர்.